உங்களை சுற்றி என்ன நடந்துட்டு இருக்குன்னு கொஞ்சம் கவனித்து பாருங்கள். நமக்கு உதவ வேண்டிய, நம்ம வாழ்க்கையை எளிமையாக்க வேண்டிய பொறுப்புள்ள அரசாங்கம் அதை எப்படி கடினமாக்கி வச்சுருக்காங்கன்ட்டு யோசித்து பாருங்கள். நல்ல ரோடு கிடையாது, கலப்படமற்ற உணவு கிடையாது, தண்ணீர் பஞ்சம் எல்லா வருஷமும், குடிக்கிற நீரை காசு கொடுத்து வாங்குறத தவிர வேறு வழி கிடையாது, பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு கிடையாது, இப்படி நிறைய கிடையாதுகள் தான் நம்மை சுற்றி இருக்குது. ஏழைகளுக்கென்று எதுவுமே கிடையாது. நல்ல கல்வி, நல்ல மருத்துவம், நல்ல சுகாதாரம், நல்ல குடிநீர், நல்ல இருப்பிடம் என்று அவங்களுக்கு என்று எதுவுமே கிடையாது. எங்கு பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் லஞ்சம். கார், பைக், லைசன்ஸ் வாங்க, வீட்டுக்கு வாட்டர் கனெக்ஷன் வாங்க, இபி கனெக்ஷன் வாங்க, அரசு வேலைகள் வாங்க, அரசாங்க திட்டத்தின் கீழ் லோன் வாங்கன்ட்டு எல்லாத்துக்குமே லஞ்சம். மக்களை சுரண்டியது போதாது என்று இப்போ இவங்க இயற்கை வளங்களையும் சுரண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. மணல், மலை, காடு, நீர்த்தேக்கங்கள்ட்டு தமிழ்நாட்டில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இன்னும் எத்தனை காலம் இதெல்லாம் இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க போகிறோம்? சாதாரண குடும்பத்திலிருந்து வந்து நம்மை ஆண்ட கட்சிகள் ஏதாவது ஒன்றில் எம்எல்ஏவாகவோ எம்பியாகவோ இருந்த ஒருவர் ஒரு 5 வருட காலத்தில் 4-5 பங்களாக்கள், ஃபாரின் கார்கள், நில புலன்கள், சொத்துக்கள், முதலீடுகள்ட்டு திடீர் கோடீஸ்வரர் ஆவது எப்படி? ஒரு 5 வருஷத்தில் மட்டுமே இவ்வளவு? பல 5 வருடங்கள் இருந்தவர்கள் 28,000 கோடி வரை அந்நிய நாட்டில் முதலீடு செய்யும் அளவுக்கு பெரும் கோடீஸ்வரர்களான கதைகளும் இங்கே உண்டு. இவங்க சம்பாதிச்சது எல்லாமே நம்முடைய இழப்புகள் தான்ட்டு நமக்கு புரியுதா? நம்ம எல்லாருக்குமே பொதுவாக இருந்திருக்க வேண்டிய வளங்கள் இந்த 2 கட்சி ஆட்கள் கிட்ட மட்டும் குவிஞ்சு இருக்கிறத நாம் ஏன் எந்த கேள்வியுமே கேட்காம ஏற்றுக்கிறோம்? இந்த நாட்டில் எப்பவுமே இப்படி தானே நடக்குதுன்ட்டு நமக்கு நாமே ஒரு மொன்னையான சமாதானத்தை சொல்லிட்டு ஏன் இதிலிருந்து விலகி போயிடுறோம்? வழக்கமாக எல்லாரும் செய்கிறதை போல ஆண்ட கட்சிகளை குறை சொல்வதையும் குற்றம் சாட்டுவதையும் நான் இங்கே செய்கிறதா நினச்சிக்காதீங்க. இல்லை, இன்னும் எவ்வளவு நாள் இந்த அவலங்களை மௌனமாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்க போகிறோம்னு தான் கேட்குறேன். திடீர்னு ஒரு நாள் எவனாவது ஒருத்தன் வானத்திலிருந்து குதிச்சு வந்து இங்கே நடக்கிற எல்லாத்தையும் சரி செஞ்சிடுவான்ட்டு நம்பி காலத்தை கடத்திட்டே இருக்காதீங்க. ஏற்கனவே ரொம்ப கடத்திட்டோம். ஒரு நாள் உங்களிலிருந்து ஒருவன் பெரும் கோபத்தோடு வெளிப்பட்டு பேசிட்டே இருந்தது போதும், ஏதாவது செஞ்சு காமிப்போம்னு களம் இறங்குவான். தன்னால் ஆன ஒரு படையை திரட்டி இந்த சுரண்டல்வாதிகளை எதிர்த்து போர்க்களத்தில் கம்பீரமாக நிற்பான். அவன் கூட நெஞ்சை நிமிர்த்தி துணை நிற்க உங்களில் எத்தனை பேர் தயாராக இருக்கீங்க? அந்த ஒரு நாள் என்றோ வரப்போகும் நாள் கிடையாது. அந்த நாள் இந்த நாள் தான், இன்று தான். மக்கள் நீதி மையம் என்ற கொடியை பிடித்து கொண்டு 2 பெரும் ஊழல் படைகளை எதிர்த்து, படை சிறிதாகினும் எங்கள் வீரம் பெரிது, அதனினும் பெரிது எங்களுக்குள் கொழுந்துவிட்டு எரியும் நேர்மை என்னும் தீ, அதனினும் பெரிது நாங்கள் எம் மக்கள் மேல் வைத்துள்ள நம்பிக்கை என்று இன்று போர்க்களத்தின் மையப்பகுதியில் நின்று குரல் கொடுத்து, இத்தனை ஆண்டுகள் நம் நாட்டை துண்டு போட்டு விற்று வயிறு வளர்த்து கொண்டிருந்த ராட்சத ஜந்துக்கள் நிறைந்த படையை எதிர்க்க தயாராகி கொண்டிருக்கிறான். மக்கள் மேல் உள்ள நம்பிக்கையை தவிர வேறு எந்த ஆயுதமும் இவனிடம் கிடையாது. இந்த போரில் அடிபடுவதை பற்றியோ அவமானப்படுவதை பற்றியோ எல்லாம் சிறிதும் யோசிக்காமல் மக்கள் நலனுக்காக மட்டுமே துணிந்து நிற்கின்றான். நல்ல கல்வியும் மருத்துவமும் குடிநீரும் கட்டமைப்பும் சுகாதாரமும் லஞ்சம் தர நேரா வாழ்க்கையும் மக்களின் உரிமை, அதையெல்லாம் பணம் வசூலிக்காமல் செய்து தர வேண்டியது ஒரு அரசின் கடமை என்று இந்த படையின் வீரர்கள் சொல்லும்போது இது சாத்தியம்தான் என்று நீங்களும் நம்புங்கள். வாங்காத சிசிடிவி கேமராவுக்கு 25 கோடி, போடாத ரோடுகளுக்கு 100 கோடி, ஏழை மக்களுக்கு திட்டங்களை செயல்படுத்த 100 கோடி என்று இவர்கள் திருடுவதை தடுத்து அந்த பணத்தை நல்ல திட்டங்களுக்கு பயன்படுத்தினாலே இவை எல்லாமே சாத்தியமாகும். தொலைநோக்கு பார்வையுடன் வந்திருக்கிறார்கள் இவர்கள். நாம் தொலைத்ததை மீட்டு எடுக்கவும் பல ஊழல் பெருச்சாலிகளை தொலைத்து கட்டவும் வந்திருக்கிறார்கள் இவர்கள். இது ஒரு பெரும் பொறுப்பு. இந்த பொறுப்பில் நாமும் பங்கேற்க வேண்டும் என்பது என் விருப்பம். நாளைய வளமான தமிழகத்துக்காக இவர்களுடன் துணை நிற்போம். ஊழலை ஒழிப்போம், நம் உரிமைகளை மீட்போம். இந்த நாள் மாற்றம் சாத்தியம் என்ற கருத்தை உங்கள் மனதில் ஆழமாக பதியுங்கள். நமக்கான ஒளி விளக்கை ஏந்தி வரும் இந்த படை வீரர்களுக்கு ஆதரவு அளித்து இவர்களை வெல்லச் செய்வது நம் கடமை. இந்த படை வெல்லும் பட்சத்தில் நிச்சயமாக நாளை நமதாகும். தொடர்ந்து பேசுவோம், சேர்ந்தே பயணிப்போம். நன்றி, வணக்கம். இனி நாளை நமதே.